பழங்காலத்து பிக்சர் ஒரு நல்ல கதை சொல்றாங்கிற மாதிரி இப்ப ஐயாவோட அந்த கருத்தோட சேர்த்து பார்க்கும்போது உள்ள இறங்குது. அதுதான முக்கியம், உங்களுடைய ஆன்மாவுக்கு நேர போறதான முக்கியம். அதுதான் கஸ்டமைசேஷன். ஏன்னா உங்களுடைய புத்தி வந்து எந்த விதத்தில் சத்தியமான பொருள், அவர்கள் வாழ்ந்தே காட்டி இருக்கிறார்கள், அவர்கள் அப்படியே உண்மையாக அப்படியே அவளுடைய வாக்கையை நம்பி அப்படியே போறாரு, தசனாகி விடுகிறார். ஆனாலும் வந்து எப்படி வந்து பரம்பொருள் வந்து அங்க வருகின்றது, அவங்க ரெண்டா வாழல, அவன் ஏமாத்தா வந்திருக்காங்களா இது வந்திருக்காங்களா ஜட்ஜ் பண்ணல, அப்படியே எழுந்தாரா. அத போல அந்த எளிமை அது வந்து நம்மளுக்கு பழக்கப்படல. நம்ம வந்து புத்தி வந்து நிறைய பாதுகாப்பை தேடி தேடி நிறைய சேஃப்டி பிளான்ஸ் செக்யூரிட்டி பிளான்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. பர்மனன்சி, நானுன்றதை என்னைக்கும் தக்க வைக்கிற போராட்டமா தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. நான் என்னுடைய இதை தக்க வைக்கிற போராட்டம் தானே இப்ப எல்லா உணர்ச்சியும். உயிர் வாழ்க்கையே என்ன, நானுக்கு நல்ல சேஃப்டி வேணும். நான் எப்படி ரூபத்துல இருக்கு, பண பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, எல்லாமே உயிர் பாதுகாப்பு. அந்த உயிரை பிடிச்சிக்குது, உயிரை பிடிச்சுக்கிட்டு பண பாதுகாப்பு தேடி வச்சுக்கோ, உயிர் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற விதவிதமாக. பட் எல்லா பாதுகாப்புக்கும் நானே உண்மையா, பாதுகாப்பை தேடும் அவனே உண்மையான்றது வந்து அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். அது இந்த விஷுவல்ஸ்ல அவங்க வாழ்ந்தே காமிச்சிட்டாங்க. வேற டைமென்ஷன்ல தெரியுது ஒன்னும், நம்ம நார்மலா பாக்குற விவோட ஐயாவோட விளக்கத்தோட அது பார்க்கும்போது வேற டைமென்ஷன்ல அதோட விரிவாக்கம் தெரியுது. இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இது படக்காட்சிகளுக்கு ஐயாவோட செய்த விளக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிடும் முறையில் அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடிஞ்சது. ஏற்கனவே பார்த்த படம்னாலும் அது பார்த்தவுடைய விளக்கம் இப்போதான் தெரியுது. அதனால் இன்னைக்கு வந்த கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் போன தடவை போன மாதம் லாஸ்ட்டில் நான் வந்துட்டு போனேன். வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்தது. சன்னதிக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதும் விட்டுட்டேன். துக்ளக்கு பத்திரிக்கை வந்த காலத்திலேருந்தே நான் வார வாரம் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல 15 நாளைக்கு ஒருக்க வந்தது, இப்போ வார வாரம் வருது. போன கிளாஸ்க்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்போ அதையும் நிப்பாட்டிட்டேன். பார்க்கணும் படிக்கணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. நம்மளுடைய எண்ணம் வந்து அப்படி நினைவு வந்து அப்படி மாறுது. அந்த மாற்றம் எனக்குள்ளே நடக்கிறது நல்லா தெரியுது, வீட்டிலேயே இருக்குது. ஆனால் இப்போ சின்ன இதுதான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பழைய நினைவுகள்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக வர்றதே இல்லை. நான் ரொம்ப சங்கடப்பட்டிருக்கேன், அதெல்லாம் இப்போ வர்றதே இல்லை. அற்புதம். ஆனால் இப்போ அடுத்தாக்குல நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற தாட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆஃபீஸ்லேயே ஆனாலும் சரி, வீட்லேயே ஆனாலும் சரி, ஒரு ஜாமான் அங்கே போனாலும் அது காலையிலேயே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் மாதிரி ஞாபகங்கள் எண்ணங்கள் வருது. ஆஃபீஸ் ஒர்க்கும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி பார்க்க வேண்டிய எண்ணெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. பாக்கி பழைய எண்ணங்கள்லாம் இப்போ வர்றது. இதுவும் வந்து பழக்கம்தான். அது வந்து அதுக்கு புல் ருட்டீனுக்கு அடிமையாகி எதிர்பார்ப்போடு த்ரில்லாக பண்ணியிருக்குது முன்னாடி. இப்போ எதிர்பார்ப்பவன் இல்லாமல் போயிட்டான், அதாவது செயல்படுபவனே இல்லாம போயிட்டான், நினைப்பவன் இல்லாம போயிட்டான். இதான் பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வரலன்னு. ஆனா அடுத்து வேற ஒரு கர்மா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கீங்க. எதுக்குமே யாருமே இல்லை. இப்ப நடக்கும் பொழுதே நடப்பவன் இல்லை, அடுத்த ஸ்டெப்லயும் எப்படி அவன் இருப்பான். சோ இங்க உசுரோட இருக்க வைக்கிற மாதிரி நம்மளை ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது உணர்ச்சி எண்ணம் தான். நான்பாவும் நம்மளுடைய உடல் உணர்ச்சியாகவும் உயிர் உணர்ச்சியாகவும் எண்ண உணர்ச்சியாகவும் இருக்குது. அது அது இல்லாமல் இப்போ வாழறீங்க. பட் இந்த இடம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது இதுதானே சொரூபம்னு வரும், பொறித்தட்டம். அது ரொம்ப முக்கியமான தருணம். இதுதானே, வேற என்ன இருக்கீங்க? அதுவும் உங்களுடைய முதிர்ந்த அனுபவத்திற்கு, வாழ்க்கை அனுபவத்திற்கு சட்டுன்னு பொறித்தட்டின மாதிரி விளங்கும். அதை கண்டிப்பாக எப்போ அடுத்த வகுப்புக்கு வரீங்களோ தெரியாது எனக்கு, எப்போ அடுத்த சந்நிதிக்கு வரீங்களோ தெரியாது. கண்டிப்பாக அது சிந்திக்கும். அதுதான் ஆன்ம ஞானம், அதுதான் பொருள், பொருள் கூடுதல், அதுதான் சத்தியம். நல்லதே நடந்துட்டு இருக்கு. இப்போ
பாரமற்று இருக்கீங்களே, பழசு வரலைனாலே பாரம் இல்ல. ஆனா அடுத்தது கூட நம்ம பிளான் பண்ணணுமோ, ஏன்னா அது பழகி பழகி இருக்கு. பாதுகாப்பை தேடி தேடி திட்டமிட்டு திட்டமிட்டு ஒவ்வொரு அடுத்த தருணத்தையும் அது எதிர்கொண்டு இருக்கின்றது. அது இல்லாம போச்சு, பரவாயில்ல, அதுவும் போயிடும், எல்லாம் போயிடும். எல்லாம் போனாலும் போன தளத்தில் இருக்கும் உங்களுடைய சொரூபமானது நீங்கவே நீங்க, அது தெரியும். அதுதான் எனக்கு உள்ள பார்த்துட்டு இருக்கும் போதுங்க, பாக்குற ஒரு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கிற, அதாவது அதை விட்டு கடக்க முடியல. நீங்க அந்த கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணதுனால இருந்துகிட்டு இருக்கான் கடக்கிறவனா, அதாவது அதாவது என்னவோ எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. பாக்குறவனை ஒழிக்கிறதுக்கு கிளம்ப கூடாது, அது பார்த்தல் கிடையாது. நீங்க புரிஞ்சு, இது புரிஞ்சுக்கிற விஷயமே இல்ல, தூக்கம் புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. தூக்க சமயத்துல தூங்குபவனே இல்ல, அதனால அவனுக்கு புரிதல் அறிதல் தெரிஞ்சாங்க. இங்கேயும் தூக்கத்தை புரிஞ்சுக்க முடியாது. நான் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு உணர்ச்சியை மேலிட்டு தான் அது வருகிறதே தவிர தனியாக நண்பவமாக அது வரவே வராது. சோ நீங்க உணர்ச்சியா இருப்பீங்க, என்னமா இருப்பீங்க, அந்த பார்ப்பவனே ஆக்சுவலா நண்பவம் தேடு. நீங்க பாக்குறீங்கல்ல உள்ள அந்த பார்ப்பவனை கடக்க முடியல அப்படின்றீங்கல்ல. ஆமா, அதுவே நான், அதாவது எல்லாத்தையும் உங்க நிழல, உங்க நிழல் உங்களால தானே உருவாகுது. பார்ப்பவனாக இருக்கும் பொழுதே அதுவே அதுவே அகந்தை நிழல். புத்திக்கு கிடைக்கிற ஒரு அனுபவமாவே நான் இன்னும் அதை பார்த்துட்டு இருக்கேன். புத்தி கூட அதான் சொல்றேன், புத்தின்னு திருப்பி எப்படி நீங்க அந்நியப்படுத்தலாம், கனவுல நீங்க அந்நியப்படுத்தாம இரண்டரை கனவு காண்கிறீர்கள்ல, நான் கனவு காணுறேன்னா இருக்கு இல்லையா அந்த நேரத்துல, அது அங்க இருக்கு. அதை அதே போலதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமான ஒரு ட்ரஸ்ட்ல தான் நீங்க இதை அப்ரோச் பண்ணணும். எப்பவுமே உள்ள பார்க்கறது இல்ல, சும்மா இருக்கிறது சாதகம் மொத்தம் எப்படின்னா ஒட்டுமொத்த ட்ரஸ்ட் அங்க இதுவும் இருக்கு. ஏன்னா ஆண்டு உறக்கில் இல்லாதவன் தான் இப்ப உட்காந்துக்கிட்டு இருக்கான், சும்மா இரு பண்றதுக்கும் சரி விவகரிக்கிறதும் சரி. ஆனா இதுவே கனவு அப்படின்றது அடிப்படை உண்மை, ரகசியம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க கண்டுபிடிக்க முடியாது, நீங்க கண்டுபிடிச்சு அடையிறது இல்லை ஆன்மகாலம். நீங்க கழுவன் வந்து தானா ஐய இவன் தானாவே அப்படின்னு வடிவேல் கமரி வெப்ப முடியும். இததான் நான் தேடிந்தேன்னா தேடுபவனே நான். தேடுபவனே அதாவது திருடனே அடுத்த நாள போலீஸ்காரன், திருடன் தான் போலீஸே திருடிட்டான், அடுத்த நாள் போலீஸ் ட்ரெஸ்லயே வரான். அவன் மறைத்த பொருளை எப்படி காண்பிப்பான், அவன் தான் கிளவன். அவன் குட்டி எப்ப எப்படி வெளிப்படும், ஒரு படம் வந்தது அந்த படத்துல அதுதானே, பாபநாசன் ஒரு படம் வந்தது, பாபநாசன் ஒரு படம் ஸ்டேஷன்லயே போட்டு இது பண்ணிட்டான், அங்கேயே போய் சைன் பண்ணிட்டு இருப்பான், எங்க போய் கண்டுபிடிக்கிறது. சோ நானே நிழல், அது நேரடியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எப்பப்பார் ஏதோ ஒரு அதுக்கு ஒரு சரக்கு இருக்குல்ல, அதுல இதுவாவது உங்களை இருக்க வைக்கதுல, அது அதுதான் கல்வன். சோ அவன் இல்லாம இருக்கும் பொழுதே, அவன் இல்லாம இருக்கிற ஸ்திதியாவே நீங்க மாத்திக்கிட்டு வரும்போது இந்த நனவு வந்து கனவாக போய் முடியும். அதுதான் உங்களுடைய என்னன்னு சொல்றது, நிதர்சனமான அனுபவமாக மாறும், பொய்கள் விழுகின்ற அனுபவமாக வரும். அது ஒண்ணுத்துக்கு தான், அந்த பார்வைக்கு தான் விழும், வேற எதுக்குமே விழாது. அது அந்நியப்பட்ட பார்வை இல்லை. அதனால பகவான் ஒரு செய்யுள்ள கொடுத்துருக்கார், அந்நிய பாவத்தினும் அனநிய பாவமே உந்தி அனைத்தினும் உத்தமம் உந்திப்பற அப்படின்னு கொடுப்பாரு. அனநிய பாவத்தோட பார்க்கணும், அதாவது பிரிவில்லாத பாவனையோட ஒட்டு மொத்தமா எப்படி கனவு முழுமையாக காணப்படுகிறது, நனவு நிலை தான் வந்து காப்பாத்துதுங்க இங்க. அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இருந்து குரு தான் வந்து காப்பாற்றணும். உங்க இந்த கனவுல இருந்து நனவுன்ற கனவுல இருந்து விழிக்க வைப்பவர் அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மாதிரி இருக்கிற உணர்ந்தவர் ஒருவர் தான், இல்லாட்டி வேற போக்கிடம் இல்லை.
இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டு அனுபவித்து நுணுக்கமாக அந்த கேள்வி கேட்டு ஃபீட்பேக் கொடுக்கும்போது, இது கொடுக்கும்போது, வாழும்போது, கேள்வி கேட்கும்போது, சத்சங்கம் கேட்கும்போது, விதவிதமாக வந்து 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 உங்களை நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கணும். பார்வையை நுணுக்கமாக்கணும். நுணுக்கமாக்குறதுன்னா என்ன, மெனக்கடுறதுல கிடையாது, டூயரா மாத்துறது கிடையாது, சகஜமா இருந்துகிட்டே இருக்கணும். என்ன கனவு கனவா போயிடும், அவ்வளவு. ரெண்டு நாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது இல்லாமல் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் நான் தேடிட்டு இருந்தது எனக்கு கிடைச்சது. ஒரு ஃபைவ் டேஸில் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, அதை விட இந்த இடத்துக்கு வந்தது அதை விட பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப தாகமாக இருந்தது, தேடிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிச்சு கொடுத்தது அதை விட ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. அதை வந்து சொல்லவே முடியலைனால சொல்லவும் சில சமயம் தெரியவே மாட்டேங்குது. ஆனால் இப்போ இந்த டூ டேஸில் இப்போ உட்காந்துருக்குறப்ப சில சமயம் வந்து வெற்றிடமாக இருக்குது, ஆனால் சில சமயம் தாட்டு வருது. அந்த தாட்டு வந்து எனக்கு தான் வருது, ஏன் வருது அப்படி கேட்கும்போது அப்போ நான் தான் அப்படின்றப்ப அதை காணாமல் போயிடுது. அது திருப்பி நான் அதை எப்படி கொண்டு வருது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. இல்லை அதை கவனிக்கிறது யாரு, அதையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் வரும்பொழுது சரி, நீங்கள் சகஜமாக தாட்லெஸ்ஸாகவே இருக்கீங்க, புரியுதுங்களா? சகஜமாக இருந்தீங்கன்னா சகஜமாகவே இருந்துட்டு இருந்தோம். தாட்ஸ் வரும்பொழுது பார்க்குறீங்க அது இல்லாமல் போயிடுறது, நானும் இல்லாமல் போயிடுதுன்னு இருக்கேன், அவ்வளோதான். அத்தோ அவ்வளோதான் பேரண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வயசு குழந்தை மாதிரியும் இருக்கீங்க, அப்படியே இருங்க. திருப்பி எது கவனிக்கணும், கவனிக்க வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அது சந்நிதியா என்னன்றது தான் வந்து திருப்பி உள்ள வந்து உங்களுடைய இந்த பிறவி, உங்களுடைய பூர்வ கர்மா, இதுக்கும் அதுக்கும் பரம்பொருளுக்கும் உங்களுக்குமே உண்டான ஒரு இது, புரியுதுங்களா? இது வந்து உணர்த்தியிருக்கு, இந்த டைமென்ஷனும் உணர்த்தியிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே அங்கே நடக்கணும் ரசவாதம். இது வந்து சகஜமானோம், எண்ணமற்ற நிலை, எண்ணுபவனே இல்லைன்ற உண்மை வந்து புலப்படணும், புலப்படணும், அதுவும் நடக்கும். எல்லாத்துக்குமே வந்து நிதானம், தெளிவு, சித்த சுத்தி, அங்கே உள்ளுக்குள்ள இதெல்லாம் நடக்குது. அதுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்பிக்கை கொள்ளுங்கள், தொடர்ந்து வாருங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சத்சங்கத்தையும் கேளுங்கள், அதுவே நல்லா இருக்கும். இப்போ முத தடவையாக அவங்க சுகத்தை நான் இல்லாத நிலைய சகஜமாக அடையிறா குழந்தை மாதிரி அடையும் போது, அந்த இல்லாத, அதாவது நான் இல்லாத சுகத்தை அனுபவிக்கிற அனுபவம் புதுமையாக இருக்கிறதுனால இது இவ்வளோதானா அப்படின்னு சுகத்து மேலே டவுட் வருது. இல்லை, சுகத்தை வச்சு அதை இடப்படக்கூடாது, இந்த விசாரத்தை வச்சு இடப்படக்கூடாது. விசாரம்ன்றது ஒரு வழி மாதிரி, எண்டுலேயும் இல்லை வழியிலையும் இருக்கு, தேடிட்டே இருக்கும். ஆனா அது எந்த இடத்துல எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப திருப்பி அது ஆன்சர்னு தெரியல, இதுதானான்னு கண்டுபிடிக்க எனக்கு தெரியல. திருப்பி மேல போறச்ச நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு அதுவும் தெரியல. அப்படி பாதியில நின்று கொஞ்சம் டயர்ட் ஆயிரு, அந்த மாதிரி. அதான் சொல்றேன், நீங்க வந்து இங்க வந்து அதனுடைய லட்சணம் இது அதுன்னு சொல்ல முடியாத ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிறது. அதனுடைய மகிமைகளையும் வர்ணிக்க முடியாது. அதனுடைய திருவடி மாதிரி நம்மளுடைய உறக்கம் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. இல்லை நீங்க ஆனா அனுபவிக்கிறீங்க, கரெக்டா? தூக்கத்துல இல்லாம போறீங்க, அது இங்க சித்திக்கும். அந்த ஆசையை வச்சுக்கோங்க. அப்படியே இன்னொன்று என்ன பண்ணுங்க, இந்த கேள்வி எல்லாமே சரண்டர் பண்ணிடணும். நம்பிக்கையோட வந்து உள்ள எண்ணுபவனோ உணர்ச்சி மயமாகவும் எது எழுந்தாலும் அதை வந்து நல்ல கடிச்சுக்கிட்டு இல்லாமல் பண்ணிக்கணும். அந்த இடம் வந்து தானே வெளிப்படுத்தும். அதுக்கு உள்ளே தான் காத்திருக்கணும், உள்ள திரும்பியிருக்கும், உள்ளே காத்திருக்கணும், கடக்க வைக்கும். அதுவே அது ஆட்கொள்ளும். ஏன்னா இது நேரடி மார்க்கம். சாமி, அப்புறம் நேத்திக்கு சொன்னீங்க க்ஷண நேரத்துல வந்து இது வந்து வரக்கூடிய இது சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு க்வெஸ்டின், அஷ்டவக்ரர் வந்து ஜனக மகாராஜாக்கு உபதேசம் பண்ணும்போது குதிரையில ஏறி பண்ணும்போது ஒரு காலை தூக்கி ஒரு காலத்து இன்னொரு காலை தூக்கி போறவங்களையும் நீ வந்து அந்த ஆத்ம ஞானத்தை வந்து உணர்ந்துடலாம் அப்படின்னு. ஆனா அந்த சாதகன் வந்து அவ்வளவு பக்குவியா இருந்ததுன்னு அந்த ஆத்ம ஞானத்தை பேருணர்ப்ப தன்னிலைய உணர முடியும். அந்த அந்த சாதகனுக்கு அது எவ்வளவு நாளாகும் அதை அந்த இதை உணர்றதுக்கு? அதாவது வந்து
முக்கியமாக வந்து அவர் சொல்கிற ஒரு குழம்புல காலை வச்சு இன்னொரு குழம்புல போடுறதுன்றதும் ரிலேட்டிவ் டைமு, இவர் சொல்கிற பக்குவம்ன்றதும் ரிலேட்டிவ் டைம். எல்லாத்துக்கும் அடிப்படை தன்மை பாவம் எப்படி இருக்குன்னா, இப்போ விபர நாராயணத்தை பார்த்தா எல்லாம் சரண்டர், முதல்லேருந்து சரண்டர். தன்னுடைய ரெசிஸ்டன்ஸே எதுவுமே தன்னுடைய வில் அப்படின்னு ஒன்றுத்தையும் யூஸ் பண்ணல. அதை போல தான் அது இருக்குது. அதுவும் வந்து நம்ம பகவான் சொல்லியிருக்கிறது அஷ்டவக்கரரை விட இன்னும் ஈஸியான வழிமுறைகள். புரியுதுங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பகவான் வந்து நேரடியாக ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கின்றது. நீ வந்து உள்ளே வந்து உதிக்கும் இடம், அதாவது எது ஒன்று உதிச்சாலும் அது வந்து பொய் நானினால் கற்பிக்கப்பட்டது, அவ்வளோதான் கன்விக்ஷன் வரும். அதுதான் பொய் நானே, அந்த உணர்ச்சி எழுந்தால் அதுதான் பொய் நானே, அதை வச்சு மேலே போடக்கூடாது. அதில் தான் இவங்க விபர நாராயணங்களாம் சரண்டர் பண்ணுறாங்க, அங்கே சரண்டர் பண்ணுறாங்க நாராயணனுக்கு. நம்ம நாராயணன் எதுவுமே வேண்டாம், அது ஆழ்ந்த உறக்கத்தோடு சரண்டர் பண்ணுறாங்க. அங்கே இருக்குது, அது இன்னும் இங்கே சித்திக்கலை, இது உணர்ச்சியாக இருக்குது, இது எண்ணமாக இருக்குது. இவ்வளவே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டைம்லெஸ் பீரியடில் நடக்கிறது. அதாவது அரட்சணம் ஒருக்ஷணன்றது இல்லைங்க, டைமே கிடையாது, உணர்தலுக்கு டைம் கிடையாது. ஏன்னா ஒரு தாட்டினுடைய ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் துகள்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோர் கிரவுண்டு பேக் கிரவுண்டுன்னு நம்ம தலை பூரா மனசு பூரா தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, விதவிதமாக நுணுக்க நுணுக்கமாக இருக்குது, என்னென்னவோ உணர்ச்சிகள், என்னென்னமோ எண்ணங்கள், எல்லாம் மன ஆகாசத்தில் பொய்கள். ஆனால் மன ஆகாசமே பொய், அந்த அளவுக்கு அறிவாகாசமாகவும் அச்சல ஆகாசமாகவும் உணர்வு ஆகாசமும் அன்னப்பொருள் இருக்கு, அது தூக்கத்தில் இருக்க. அது வந்து அடர்த்தியாக வந்து இறங்கும் பொழுது தான் இவைகள் எல்லாமே எக்ஸ்பஞ்ச் ஆகிடும். ஸோ அதனுடைய அருள் வேணும், அந்த அருளுக்கு வந்து இந்த மன ஆகாசத்தை நம்ம சமர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். திருப்பி வந்து அதான் சொல்ல, நீங்கள் எவ்வளோ காலம்னோடனே நானுடைய பேராசை தான் வருது வெளில. நானே எந்த விதமான ஒரு காலத்துக்குள்ளேயே இதுக்குள்ளேயோ வெயிட் பண்ண வைக்காதீங்க. உங்கள் தாபத்து உங்களுடைய எமர்ஜென்சியை பொறுத்திருக்கு, தாபத்தை பொறுத்திருக்கு, அர்ப்பணிப்பை பொறுத்திருக்கு, அது இப்போவே பண்ணலாம். நீங்கள் அடுத்த செகண்டை கூட கோட்ட விடாதீங்கன்ற, அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். நான் நிற்பவள் இல்லை, உட்கார்ந்திருப்பவள் இல்லை, நடப்பவள் இல்லை, கண்மூடி தியானிப்பவள் இல்லைன்ற அளவுக்கு வந்து பக்கத்திலே உள்ள பக்கத்திலேயே இருங்கன்ற. இதுவே உங்களுடைய சுவாசம் மாதிரி ஆயிட்டோம், அதில் திறக்க முடியாத கதவுகளே கிடையாது. சரிங்களா? அதுதான் அதன் அற்புதத்தை நிகழ்த்தி வைக்கும். ஏன்னா இருக்கிறதே அருள்மயம் தான், சந்நிதி ஒன்று தான், அது காலத்தில் கட்டுப்பட்டது கிடையாது, காலத்தை கடந்தது. அதனால தான் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அது வருது, வட்டில் கொண்டு வந்து டெம்பரரியாவது அவரை வந்து ஏமாற்றி வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு நகையை கொடுத்து உடனே ரெக்கக்னிஷன். அவர் ரெக்கக்னிஷன் இவ்வளோ என்னடா அது பொருளை இப்படி எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னும் போது பொருளையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. திருப்பி எல்லாரையும் சேர்த்து ராஜாவையும் சேர்த்து இது பண்ணி எல்லாருக்கும் சுப்ரீம் தாதா நான் தான் அப்படின்னு காமிக்கிறார் பரம்பொருள். புரியுதுங்களா? மகாவிஷ்ணுவா. ஸோ நம்ம இன்ஸ்டால்மெண்ட்லாம் எதையுமே கேட்கவே வேண்டாம், அர்ப்பணிப்பு 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 உதிக்கிற இடத்துல அப்படியே. சரிங்களா? இப்போ சுவாமி அப்படியே கவனிக்க கவனிக்க இல்ல தியானம் பண்ணா உள்ள போக, இதுக்கு முன்னாடி சரி ஏதோ இருக்கு போல இருக்கு, ஏதோ கிடைக்க போறது, ஏதோ புதையல் கிடைக்க போறது, அந்த மாதிரி தாட் இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா ஒண்ணுமே இல்ல, ஆள் உறக்கம் வெற்றிடமா அத மாதிரி யோசிக்க தோணும். ஆமா, என்ன இந்த உலகம் வந்து ஆன்மீகத்தை பச்சை பச்சையா பொய் சொல்லி தெரிஞ்சிருக்கே, அதை நீங்களும் முடிச்சுட்டீங்களே. புதையலாவது பொக்கிஷம் ஆகுது, அது விழிப்பு நிலை ஆட்டம் இல்லை. ஆனால் அதை விட பெருநிதி தானே இது. தூக்கத்துக்கு மிஞ்சிய நிம்மதி என்ன இருக்கு சொல்லுங்க? கோடி கோடி ரூபாய் கொடுத்தாலும் தூக்கம் கொடுக்குற இன்பம் கொடுக்க முடியுமா? அதுவும் என்ன அதனுடைய ஸ்திதி? நானற்ற நிலை. ஸோ அதுதானே ஆக்சுவலாக உண்மையான பெருநிதியாக இருக்க முடியும். யாராவது தூக்கத்தை வேண்டாம்னு சொல்லுவாங்களா? தூக்கம் இல்லாமல் தான் இருக்க முடியுமா? எல்லாம் ஸோ அந்த எனர்ஜி கிடைக்கிறதுனாலன்னு கூட சொல்லுவேன். அதெல்லாம் நம்மளா பார்த்த கோணங்கள், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், பட் தே ஆர் நாட் ட்ரூ. பட் அதனுடைய ரியல் ஸ்டேட் வந்து பொருளே. சரிங்களா? அதெல்லாம் நம்புங்க. இந்த இந்த ரிலேட்டிவ் கான்செப்ட்ஸ் எல்லாம் பொக்கிஷம் புதையல், அங்கே வந்து போனால் என்னமோ பின்னாடி ஒளிவட்டம் தெரியும், அதெல்லாம் அப்சல்யூட் இது ஏமாத்து வேலை இல்லை. புஸ்தகங்களில் படிச்சிருந்தாலும் சரி, உபதேசிச்சிருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே ஆன்ம ஞானம் இல்லாமல் போயிடுது, ட்ரூவாக உணர்ந்தவர் இல்லாதனால இப்படிலாம் போயிடுது. அதனால தான் ஒரு ஒருத்தவங்களுக்கும் 30 வருஷமாக தேடிட்டு இருக்கேன், 40 வருஷமாக தேடிட்டு இருக்கேன், எதுவுமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு
பாதியிலே அது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஆமா, என்ன அவங்க கண்ணையே வெளியில தூக்கி புத்தியில புத்தியை வந்து வெளிமுகமா திருப்பி வச்சது தானே இந்த ஆன்மீகத்தினுடைய ஃபர்ஸ்ட் இதுவே என்னம்மா, ஆமா நீ சொல்ற பொருள் வெளில தான் இருக்குன்னு இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். உணர்ந்தவர் அப்படி சொல்லுவாரா? சுவாமி பகவானே வந்து அந்தர்யாமியா இருக்காரு, ஆனா ஐம்புலன்கள் மட்டும் வெளியில வச்சிருக்கிறாரு, பாக்குறதுக்கு கஷ்டமா தானே இருக்கு. அவரு உள்ள அந்தர்யாமியா இருக்காரு, ஆனா ஐம்புலன்கள் மட்டும் வெளியில தான் இருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பாடுபட வேண்டியது இருக்கு. ஆமா, அது இப்போ வந்து நீங்க வந்து அதான் அந்த அந்த புரிதலே தப்பா சொல்லியிருக்காங்களா? அந்தர்யாமின்னா என்ன அர்த்தம்? உள்ளை நிரப்பியவர்னு அர்த்தம். ஆக்சுவலா உள்ளுதானங்க வெளியே கொண்டு வருது. இந்த பாத்திரத்தை பண்ணும்போது அவன் வந்து இந்த ஷீட்டா ஃபிளாட்டா இருந்தத ஒரு டையில போட்டு அப்படி இது பண்ணும்போது உள்ள உற்பத்தி பண்ணான். உள்ள உற்பத்தி பண்ணும்போது இது விளிம்புகளோட வெளியே உற்பத்தி பண்ணுது. அதை போல நீங்க ஒரு செல்லா உள்ள உருவாகும் பொழுதே வெளி உற்பத்தி ஆகுது. அதுல புலன்கள் கூட உள்ளுக்குள்ளேயே இருக்கு. இந்த புலன்களால அடைய முடியாது, மனத்தினால அடைய முடியாது, புத்தியினால அடைய முடியாது, நான்பாவத்தினால அடைய முடியாது. பட் இதெல்லாம் அடையக்கூடிய வஸ்துகள் இல்லைன்னு இவைகளை ரியலைஸ் பண்ணும் பொழுது அங்கேயே அடையப்படுகிறது. போருமா? அதுவாகவே நாம் ஆகி விடுகின்றோம், இவைகள் காணாமல் போய் விடுகின்றன. புரியுதுங்களா? இப்ப கூட அந்த கனவு மாதிரி அவருக்கு வந்து எதிர்க்க தோன்றுகிறார்னா எங்கேயோ வெள்ளையா தோன்றாரு, வெளியில மத்தவங்க பாக்குற மாதிரியும் தோன்றுறாரு, உள்ளுக்குள்ளேயும் தோன்றுகின்றாரு, சிச்சுவேஷனையும் மாத்துறாரு, ரங்கநாகமும் இருந்தது நானுன்றாரு. லீலைகள் பாத்தீங்கன்னா விதவிதமா நடக்குது இல்ல, அங்கிருந்து தேவலோகத்திலேருந்து மகாலட்சுமி கீழே அனுப்புறாரு மனித குழந்தைய, அவ காலத்துல வளர்ந்து அப்படியே வரா மாதிரி இருக்கா, அவ பருவ வயதுல திருப்பி போய் அடையிற மாதிரி இருக்கா. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம இந்த கூட்டுக்கு வந்தாலே டைம் வந்துடுது. அதனாலதான் உள்ள வந்து எண்ணம்லாம் டைம் கம்பல்ஷன், நிர்பந்தம், நெருக்கடி எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தை வச்சு நம்ம வந்து அதை அடைவதை பத்தி கூட இமேஜின் பண்ணாதீங்கன்றேன். புரியுதா? டோன்ட் இமேஜின் வித் டைம், எவ்வளவு காலம் ஆகும், எவ்வளவு எனக்கு எவ்வளவுன்னு அர்த்தம். எனக்கு திருப்பி டைம்குள்ள கொண்டு வரீங்க, கொண்டே வராதிங்க, ஓபன்ல விடுங்க, நடக்கும், நம்புங்க, நம்புங்க. சரியா?